கேட்டுக் கொள்கின்றோம். அதன் அடிப்படையில் ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. போராட்டம் சிங்கள இனவெறிக்கு எதிரான போராட்டம். முஸ்லிம்களை கொன்று குவிக்கும் புத்த மத வெறியர்களை கண்டிக்கின்றோம். குறிப்பிட்டு குறிப்பிடும்படியாக இஸ்லாமிய மக்கள் மீதும் இஸ்லாமிய மக்கள் வழிபடக்கூடிய பள்ளி வாசல்கள் மீதும் குறிப்பிட்டு தாக்குதல் நடத்தப்படுகிறது என்றால் யார் ஓடிய மந்திரமோ என்று தெரியவில்லை. இதை மத்திய அரசுக்கு நாம் குரல் கொடுக்கிறோம். தமிழகத்திலே இருக்கக்கூடிய மாநில அரசும் மௌனமாக இருக்கிறது. இது என்ன ரகசிய உறவா ரகசிய உடன்பாடா என்பதனை சற்று சிந்திக்க வேண்டிய நெருக்கடியான காலகட்டத்தில் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். மனித குலம் என்பது இறைவனால் படைக்கப்பட்ட பொழுது எங்கும் வன்முறை இல்லாமல் வக்கிரம் இல்லாமல் ஜாதி மதம் இனம் பாராமல் மதங்களை பின்பற்றி மதத்தினுடைய அறிவுரைகள் அன்பு ஒன்றே போதனை என்ற அனைத்து மதமும் சொல்கிறது. பௌத்த மதம் அழகான ஜீவகார்மியத்தை போதிக்கக்கூடிய ஒரு மதத்தில் இருக்கக்கூடிய அவர்களே இன்றைக்கு உயிர்களை பலியெடுக்கிறார்கள் என்றால் வன்முறை உலகத்தினுடைய வன்முறையை கணக்கெடுகின்ற பொழுது அரசியல்வாதிகள் தோற்ற விலை மரமாக வளர்ந்து விடுமோ என்ற அச்சம் SCPI என்ற கட்சிக்கு இன்றைக்கு துவங்கி இருக்காது. துடிப்புள்ள ஒரு இயக்கம் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய தொண்டர்களாய நீங்கள் இது பெரிய விஷ பேர். இந்த விஷவேரை எப்படி களைவது? இதை கொண்டு வந்ததும் அரசியல்வாதிகள் தான். இந்த அரசியல்வாதிகள் மத்தியில் ஊழல் இருக்கக்கூடிய இனவெறி. இன்னைக்கு நாம இலங்கை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஒரு உயிர் பாதிக்கப்பட்டாலும் அதற்கு குரல் கொடுக்கக்கூடிய என் உயிரிலும் மேலான பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய செயல் வீரர்களை நீங்கள் நன்கு பணியாற்ற வேண்டும். நாம் விழித்திருக்க வேண்டிய காலம். அம்பேத்கர் சொன்னாரே, உங்களது வர்க்கம் எழுந்து விட்டது உயர்த்து விட்டது, அதனால் நீங்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். என் வர்க்கம் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறது, அதனால் இன்னும் நான் விழித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாரே. அதன் அவருக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்தத்துடைய இஸ்லாமிய மக்களுக்கும் சேர்த்தே சொல்லியிருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது உறங்கி விட்டோம். உறங்கி விட்ட காலத்தின்படியால் சரித்திரங்கள் புரண்டு விட்டது. இந்த நாட்டை ஆண்டுள்ள முகலாயருடைய வரலாறுகள் வரலாற்று சுவடுகள் அத்தனையிலும் ஒரு இனவாதம் மதவாதம். அந்த மதவாதத்திற்கு வந்து போன பிற்பாடுதான் அங்கே இன்றைக்கு இஸ்லாமிய மக்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு முன் நமது தொப்புள் கொடி உறவுகளான தமிழ் சொந்தங்கள் தாக்கப்பட்டார்கள். எதற்கு? தமிழருடைய இனங்களை அழிக்க வேண்டும், அவருடைய குடியேற்றங்களை குறைக்க வேண்டும், அவருடைய வாழ்வு இருந்த இடம் தெரியாமல் ஆக்கப்பட வேண்டும் என்பதை அவர்கள் அடுத்து எடுத்து வைத்திருக்கக்கூடிய அடி இஸ்லாமிய மக்கள் உங்கள் மீதும் நம் மீதும் எடுத்து வைத்திருக்கப்பட்டிருக்கிறது. இதை உலகம் முழுக்க எங்கு நடந்தாலும் எங்கு ஒரு உயிர் இனவாதத்தின் பெயரால் மதவாதத்தின் பெயரால் பழி கொடுக்கப்படுகிறது என்றால் அங்கு ஓடி வந்து குரல் கொடுக்கக்கூடிய உங்களோடு நண்பனாக தோழாக தோழனுக்கு தோழராக நிற்கக்கூடிய கட்சியும் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்பதை மறந்துவிடாதீர்கள்.